வெல்கம் வியூவர்ஸ். நம்முடைய வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு நம்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ஒரு வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலை ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இது உங்கள் அன்னோன் ஃபிசிக்ஸ், நான் உங்கள் தக்ஷா. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வாஷிங் மிஷின் செய்யக்கூடிய வேலையை நாலு வேலையாக பிரித்து அதை ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எதில் ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்கன்னா, வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய சிபியு அப்படிங்கிற ஒன்றில் ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்க. சரி, அந்த நாலு வேலை என்னென்ன அப்படிங்கிறத நாலு சைக்கிளாக வந்து சொல்கிறாங்க. அந்த நாலு சைக்கிள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். சரி, அந்த நாலு சைக்கிள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ வாஷ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயின் வாஷ் சைக்கிள். அண்டு மூணாவதாக இருக்கிறது ரானிஷ் சைக்கிள்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஃபோர்த்து ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பின் சைக்கிள்னு சொல்கிறாங்க. இந்த சைக்கிள்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க பார்த்துடலாம். கைஸ், எப்போவுமே நம்ம ஒர்க்கிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதனோட ஒர்க்கிங்கை நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, நாலு சைக்கிளை பேஸ் பண்ணி தான் அதனுடைய ஒர்க்கிங் இருக்குன்னு. அந்த நாலு சைக்கிளை நிறைவு செய்கிறதுக்கு தேவையான மெயின் பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்டார். இந்த மோட்டார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ட்ரம்மை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த மோட்டாரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாஷிங் மிஷினில் மூணு பைப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் முதல் ரெண்டு பைப்பு வந்து பார்த்திங்கன்னா, வாட்டரை வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய ட்ரம்முக்கு கொண்டு போகிறதுக்கு ரெண்டு பைப்பு. அப்புறம் வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பைப்பு. ஆக மொத்தம் மூணு பைப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மூணு பைப்பில் வாட்டரை இன்லெட் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு பைப்புக்கு நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கோல்டு பைப்பு, இன்னொன்று ஹார்ட் பைப்பு. அதே மாதிரி வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடிய பைப்புக்கு நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைன் பைப்பு. இந்த மூணு பைப்பையும் வந்து பார்த்திங்கன்னா, வால்வு மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த வால்வு வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபியு அப்படிங்கிறதோட கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரம்முக்குள்ளே ஒரு வாட்டர் லெவல் சென்சாரை வந்து யூஸ் பண்ணுறோம், எந்த லெவலில் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனுடைய சிக்னல்ஸ் எல்லாம் எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, சிபியூவில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த வால்வு, அந்த வால்வு லெவல் சென்சார்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிபியூவில் தான் கண்ட்ரோல் ஆகிருக்கு. அப்போ சிபியூ தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓவராலாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஒர்க்கிங்கை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒர்க்கிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ப்ரீ வாஷ் சைக்கிள். இந்த ப்ரீ வாஷ் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாஷிங் மிஷினில் வந்து கோல்டு வாட்டரை இன்செர்ட் பண்ணக்கூடிய ஒரு பைப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அந்த வால்வு வந்து ஓப்பன் ஆகும். வால்வு ஓப்பன் ஆகிறனால கோல்டு வாட்டர் எங்கே வரும்னா, வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய ட்ரம்முக்கு வரும். அது குறிப்பிட்ட லெவலில் ரீச் பண்ணோன்னே வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இண்டிகேட் பண்ணி அந்த கோல்டு வால்வை என்ன பண்ணிடும்னா, க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு துணியை அதிலே என்ன பண்ணியிருக்கும்னா, ஊற வச்சுருக்கும். அந்த தண்ணியில் கோல்டு வாட்டரில் கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் முடிஞ்சதுமே ட்ரெயின் பைப்பில் இருக்கக்கூடிய வால்வு ஓப்பன் ஆகும். இதனால் கோல்டு வாட்டர் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்மிலிருந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ப்ரீ வாஷ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மெயின் வாஷ் சைக்கிள் நடக்கும். இந்த மெயின் வாஷ் சைக்கிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அதாவது போன இதில் வந்து கோல்டு வாட்டர் இன்செர்ட் ஆகுன்னு சொன்னேன், பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரை என்ன பண்ணுவோன்னா, வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய ட்ரம்முக்கு கொண்டு வரோம். அப்போ ஹாட் வாட்டரில் இருக்கக்கூடிய பைப்பில் இருக்கக்கூடிய அந்த வால்வு என்ன ஆகுனா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறது மூலமாக ஹாட் வாட்டர் எங்கே வரும்னா, ட்ரம்முக்கு வரும். அது குறிப்பிட்ட லெவலில் லீச் பண்ணோன்னே வாட்டர் லெவலில் இண்டிகேட் பண்ணி அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இதில் அந்த மோட்டார் வந்து என்ன ஆகும்னா, ட்ரம்மை ரொட்டேட் பண்ண வைக்கும். எப்படின்னா, ஸ்லோவாக ரொட்டேட் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அந்த ஹாட் வாட்டர் வந்து ட்ரெயின் பைப்பு வழியாக வெளியேறும். அப்போ ட்ரெயின் பைப்பு வழியாக வெளியேறணும்னா, நம்ம ட்ரெயின் பைப்பில் இருக்கக்கூடிய அந்த வால்வு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனால் தான் அந்த ஹாட் வாட்டர் எங்கே வரும், ட்ரெயின் பைப்பு வழியாக வெளியில் வரும்.
ஸோ இதுதான் வந்து மெயின் வாஷ் சைக்கிள்னு சொல்கிறோம். அடுத்து ரேனி சைக்கிள்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி தான், கோல்டு வாட்டரை இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த பைப்பில் இருக்கக்கூடிய வால்வ் என்ன ஆகணும் ஓப்பன் ஆகும், இதன் மூலமாக கோல்டு வாட்டர் வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய ட்ரம்முக்கு வரும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் ரீச் பண்ணோன்னே சிபியுக்கு சிக்னல் போய் என்ன பண்ணிடும்னா அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மோட்டார் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் மாறி மாறி ரொட்டேட் ஆகும். ஒரு 5-6 டைம்ஸ் வந்து இதே ப்ராசஸ் நடக்கும். இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா துணியில் கல் மேலே அடிக்கிற எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதாவது மேலேருந்து துணி கீழே விழும்போது ஒரு எஃபெக்ட் துணிக்கு கிடைக்கிறது இல்லையா, அந்த எஃபெக்டை வந்து இந்த ட்ரம்மு மாறி மாறி ரொட்டேட் ஆகிறனால கிடைக்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேனி சைக்கிளு. அடுத்து பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பின் சைக்கிள். இந்த ஸ்பின் சைக்கிள்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ட்ரம்மை என்ன ஆகும்னா ரொம்ப வேகமாக சுற்றும். கடைசியாக இப்படி வேகமாக சுற்றுறனால சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அந்த துணியில். அப்படியே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அந்த துணியில் ஆக்ட் ஆகும்போது அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர்ஸ் இருக்கு இல்லையா நீர்த்துளிகள், அது எல்லாமே பிரிஞ்சு ட்ரம்மில் இருக்க சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகும்னா ரிமூவ் ஆகிடும். இதனால் தான் நம்ம வாஷிங் மிஷினில் துணியை இருந்து எடுக்கும்போது அதில் வந்து ஈரமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இதுதான் கடைசியாக நடக்கிறது ஸ்பின் சைக்கிள். இதுதான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 சைக்கிளை பேஸ் பண்ணி தான் வந்து வாஷிங் மிஷின் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றிகள் பல.